வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விளையாட்டு நகரம் அமைக்க சென்னையில் இடம் கிடைக்காத போது திருச்சியில் இடம் தேர்வு செய்யப்படும் என விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்நாதன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அங்கன்வாடி மையங்களில் செயல்படும் எல்கேஜி யுகேஜி வகுப்புகளுக்கு 5000 ரூபாய் ஊதியத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் செய்ய தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மோசடி மற்றும் போலி பத்திரப்பதிவுகளை ரத்து செய்யும் அதிகாரத்தை மாவட்ட பதிவாளர்களுக்கு வழங்கி கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை தீநகரில் மக்களின் வசதிக்காக வருகின்ற 8ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அவரை நீக்க பாஜக தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஓபிஎஸ் அவர்களுடன் இணைந்து செயல்பட வாய்ப்பே இல்லை என்று அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் மாவட்ட அளவிலான தடகள விளையாட்டுப் போட்டிகள் இன்று ஆரம்பமாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளஸ் ஒன் படிக்கும் மாணவர்களுக்கு தமிழ் இலக்கிய திறனறிவு தேர்வானது அக்டோபர் 15ஆம் தேதி நடைபெறும் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. மேலும் இதில் தேர்வு செய்யப்படும் 1500 மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1500 உதவித்தொகை 2 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்டங்களை கண்காணிக்க 30 சிறப்பு அதிகாரிகள் நியமனம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி பேச்சுவார்த்தை இன்று நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஸ்டாக் முறையை ரத்து செய்து புதிய கட்டண வசூல் முறையை கொண்டுவர அரசு தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சர்க்கரை உற்பத்தியில் இந்தியா முதலிடத்திற்கு முன்னேறி இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் தங்க கவசத்தை வங்கியிலிருந்து பெறும் உரிமைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கும் இடையே கடும் போட்டி நிலவுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடை செய்ய கோரி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு அகில இந்திய மருந்து வணிகர் சங்கம் சார்பாக கடிதம் எழுதப்பட்டுள்ளது. பூஸ்டர் டோஸ் தடுப்பூசியானது தமிழகத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் இலவசமாக செலுத்தப்படும் என்று சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இன்று தமிழகத்தில் மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 38720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 66.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.